ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமானது ஒன்று காட்ட போகிறேன். அது என்ன அதுன்னு வாங்க காட்டுறேன். தோட்டத்துக்கு தான் போகிறேன், இருங்க ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிரியாணி இலை லீஃப் இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறையா முளைஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து பறிக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஏன்னா இது வந்து அப்புறம் வீணாக கீழே தான் கொட்டி போகும். நம்ம எடுத்துட்டா யூஸ் தானுங்களா? காணலாம் இந்த பாருங்கள், மண்ணெலாம் இருக்குதுலாம் அலசிட்டு நிழல்லே உலர்த்தி இது வந்து பிரியாணிக்கு, இந்த நம்ம பிரியாணி குருமா வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக இப்போ சரி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பிச்சிடலாம், அந்த இலைலாம் கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கக்கிட்ட காட்டிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், சூப்பராக துளுத்து வந்துட்டுருக்கு பிரியாணி இலை, செமையாக இருக்குது ஸ்மெல்லு. கொஞ்சோண்டு பிச்சு மூந்து பார்க்குறேன் பாருங்கள், இந்த பிரியாணி இலையோட ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. சரி, அதனால் இந்த இலையெல்லாம் பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. இங்கே தான் உட்காந்துட்டு பிச்சிகிட்ருக்கேன். வாழை மரம் பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் இருக்குது. அப்படியே பிக்கலாம். இதை அலசிட்டு நிழல்லே உலர்த்தி இந்த இலையை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டிடும். இங்கே பாருங்கள், பழுத்து கொட்டிடுச்சு ஆல்ரெடி. அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நம்ம கடையில் வாங்குகிறோம் பிரியாணி இலை வேணும்னு சொல்லி, அது நம்ம வீட்டிலே இருக்குது. ஏன்பா இங்கே தான் இருக்கேன், இதோ இந்த பிரியாணி இலை பிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்தாண்ட வந்து சப்போட்டா மரம்லாம் வச்சுருக்கேன், சப்போட்டா இப்போ தான் வந்து பிஞ்சிலாம் நிறையா விட்டுட்ருக்கு. இங்கே இருங்க, வாழை பார்த்தீங்களா கொலை போட்டிருக்கு. இது கூட வீடியோ போட்டிருக்கேன், இது என்ன இன்னும் எனக்கு வந்து தெரியல, வாழைப்பழமா வாழைக்காயான்னு. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், குண்டு மல்லி இப்போ தான் வந்து சீசன் இனிமேட்டு, அதனால் எல்லாமே வந்து என்னம்மா லெமன் செடி, ஸ்வீட் லெமன், இதுங்க ஒரு ஸ்வீட் லெமன். தன்ஷு வா வா உள்ளே போகலாம், வா வெயில் அடிக்குது வா. என்னப்பா மூஞ்சப்பார் ஏறி, இது மேலே ஏறிக்கிட்டு விளையாடுறியே, விழுந்தா என்ன ஆகும்? பிரியாணி இதை நல்லா அலசிட்டு நம்ம ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிழல்லே உலர்த்திடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலே பிரியாணி இலை வாங்கி ஒரு 6 மாதமா, ஆமாம் 6 மாதம் ஆகுது வச்சு, நிறையா வந்து துளிர் விட்டு நிறையா காய்ச்சது தான் இதெல்லாம்.
இந்த லீஃப் எல்லாமே. இதை நல்லா வந்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வளர்த்திட்டு காட்டுறேன். வெஞ்சு தூங்கல, தூக்கம் வரலையா? இங்கே மூஞ்சி காட்டு. என் காட்டுமா, மூஞ்ச காட்டுமா. ஈ பல்லப்படுறா. இப்போ இது கழுவிக்கலாமா சாமி? கழுவிட்டு இந்த லீஃப் அப்படியே உலக்கலைட்டு நல்லே உலர்த்தி எடுத்து வச்சுருவோம். சரியா? எல்லாமே பாருங்கள் நல்லா அலசி தொடச்சி தண்ணியெல்லாம் தொடச்சி இப்போ வந்து ஒரு ட்ரே இந்த மாதிரி இதில் போட்டு உலத்தலான்னு போட்டு வச்சுருக்குறேன். இது நல்லா அப்படியே ரொம்ப ட்ரையாக காஞ்சி போகணும் இல்லை, ஓரளவுக்கு உணர்ந்துட்டாலே நம்ம ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலே கூடி வச்சுட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்கிறப்பயே நீங்கள் வந்து போடுங்க, இன்னும் வாசனை வந்து சூப்பராக அடிக்குது. அதுக்கு தான் செம்மையாக இருக்குது பாருங்கள். வீட்டிலே வந்து நம்ம வளர்த்து அந்த பிரியாணியெல்லாம் இது வந்து காயிட்டும் காய்ட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஒரு வீடியோவில். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படின்னா லெமன் கிராஸும் இந்த மாதிரி தான் வீணாக்காமல் அதை வந்து ட்ரை லெமன் கிராஸாக பண்ணி கண்டெய்னரில் வந்து வச்சுருக்கேன் நான். அப்பப்போ வந்து லெமன் டீ க்ரீன் டீக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னா என்னோட வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அது பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இது நிழல்லே வளர்த்திடலாம். நிழலில் வச்சாச்சு. பாருங்கள் ஓகேங்க, பிச்சுட்டு இப்போ வந்தாச்சு, வச்சு உலத்தி வச்சுட்டு வந்தாச்சு. தன்ஷிகா இங்கே பாரு, பாய் சொல்லுங்க. ஐயா பார்த்து எந்திரி, பாய் சொல்லு, பாய் சொல்லு. பிளைன் கீஸ் கொடுங்க. சரிங்க, இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பிரியாணிகளை வாங்கி நட்டு வைங்க, கண்டிப்பாக ஜாடியில் எப்படி வளரும். அதனால் நீங்கள் வந்து வராதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து நம்ம பாட்டுக்கு ரெண்டு பீஃப் போட்டு பிரியாணியோ குருமாவோ ஏதோ வச்சுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.